காலை வணக்கம். உரை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற திருக்குறளுக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவரும் தமிழ் புலவர்களையும் வறியோர்களையும் ஆதரித்த கொடைவளனும் முதிரமலை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்தவரும் தமிழ் புலவர் பலரின் புகழாரங்களை பெற்றவருமாகிய குமணவள்ளலின் சிறப்பை உணர்த்தும் நாடகத்தை கண்டு மகிழ்வோம் வாருங்கள். இந்நாடகத்தின் தலைப்பு குமணவள்ளல். காட்சி ஒன்று. இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள் வாயில் காவலர்கள் இளங்குமணன் குமணவள்ளல் அமைச்சர்கள் தெரிஞ்சித்திரனார். என்ன அமைச்சரே, அரண்மனை வெறிச்சோடி கிடக்கின்றது, யாரையும் காணவில்லை. வரட்டும் வரட்டும், நீங்கள் அமருங்கள். வணக்கம் அண்ணா. தங்களை காண தெரிஞ்சித்தனார் என்ற புலவர் வந்துள்ளார். என்ன புலவரா? உடனே வரச்சொல். உத்தரவு அரசே. அரசர் தங்களை உள்ளே வர சொல்கிறார், வாருங்கள். அப்படியா, இதோ வருகிறேன். வணக்கம் அரசே. அருந்தமிழ் புலவருக்கு வணக்கம். தங்கள் வருகையால் இந்த அரசவை பெரும் பேறு பெற்றது. என்னை நாடி வந்த நோக்கத்தை நான் அறியலாமா? கடையேழு வள்ளல்கள் இறந்துபட்டதும் இரவலருக்கு யார் உள்ளனர் என்று வாடியதும் நான் என்றார் மலை சாரல் பலாவிலே கனிக்கண்ட கடுவன் தான் உண்பதன்றி மந்தியையும் கையோச்சி அழைக்கும் முதிரமலை தலைவனே குமணவள்ளலே உண்பே பகைவரை வென்று உயர்வதாக. ஆஹா, அருமை அருமை புலவரே, தங்கள் வாழ்த்தில் நான் மெய்மறந்தேன். உங்கள் கவிதைக்கான பரிசு இதோ. அமைச்சரே, பரிசு பொருள்களை கொண்டு வாருங்கள். புலவரே, இதோ உங்கள் கவிதைக்கான பரிசு, பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி அரசே. உன் அன்பினை கண்டு மெய் சிலிர்க்கின்றேன். வாழ்களின் புகழ். நான் சென்று வருகின்றேன் மன்னா. இங்கு என்ன நடக்கின்றது? புலவருக்கு பரிசா? என்ன கொடுமையில் அண்ணா, நீங்கள் நம் நாட்டின் செல்வங்கள் அனைத்தையும் வீணாக செலவு செய்கின்றீர்கள். இந்த புலவர்களால் நம் நாட்டிற்கு என்ன பயன்? பொருள் வளம் குன்றினால் நமது படைவளமும் குன்றும். அதனால் பகைவர் வெகு சுலபமாக தாக்கி வெற்றி பெறுவர். நாளை இந்த தமிழ் புலவர்களால் நமக்கு வந்து உதவுவார்கள். ஆமண்ணா, இளவரசர் கூறுவது சரிதான். இப்படியே பொருளையெல்லாம் நீங்கள் புலவர்களுக்கு அள்ளி கொடுப்பது முறையல்ல. ஆமரேசே, நீங்களும் இவ்வாறே. ஆமரேசே, நானும் இவ்வாறே. அதிகாரமும் படைத்த மன்னர்கள் தான், நாட்டை நல்வழிப்படுத்தும் புலவர்களும் நம் செல்வங்கள் தான். அவர்களை குறைவாக எண்ணாதே. இல்லை, நீங்கள் என்ன கூறினாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்கள் இப்படியே புலவர்களுக்கு வாரி வழங்கி கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் இப்பொழுதே பதவியை திரண்டு காட்டுக்கு செல்லுங்கள். நான் இந்த நாட்டை ஆட்சி செய்து வளங்கள் குறையாமல் பாதுகாப்பேன். இதுதான் உன் விருப்பம் என்றால் நான் அப்படியே செய்கின்றேன். ஆனால் புலவர்களை மட்டும் புறந்தல்லாதே. இந்தா என் மணிமகுடம், நாட்டை நீயே ஆட்சி செய்து காட்டிற்கே செல்கின்றேன். ஆஹா, ஆட்சி நம் கைக்கு வந்து விட்டது. அது பாருங்கள் அமைச்சர்களே. காட்சி இரண்டு. இடம் தேரும் கதை மாந்தர்கள் தெரிஞ்சித்திரனார் பெருந்தலை சாத்தனார். ஐயோ கடவுளே, என் வறுமை எப்பொழுதுதான் தீருமோ. பெருந்தலை சாத்தனார் அவர்களே வணக்கம். என்ன தனியாக புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? புலவர் பெருந்தலைக்கு என் அன்பு வணக்கம். வறுமையில் தான் வாரி செல்கிறேன். என்ன, புலவருக்கு வறுமையா? இனி கவலை வேண்டாம். நீங்கள் இப்போதே குமணவள்ளலை சென்று காணுங்கள். உங்கள் வறுமை இன்றே தீர்ந்துவிடும். நானும் என் வறுமை தீர குமணவள்ளலை சென்று கண்டு
சந்தித்து இப்போதுதான் பரிசு பெற்று வருகிறேன். நீங்களும் சென்று உங்களின் வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி பிள்ளவரே. நான் இப்பொழுதே குமரவளை சந்திக்க செல்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். சென்று வருகிறேன்.
உன் அங்கமெல்லாம் துடிக்கின்றது. உன் தலையை துளைந்து நீ வெட்ட ஓங்கியவா? இதுவரை நீ உனக்கும் உன் நன்னடக்கும் உன் பரம்பரைக்கும் கிடைத்த கலகம் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தி விட்டது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பதை நிரூபித்து விட்டார். இளங்குமணா, கவலைப்படாதே. புலவர்களையும் கலைஞர்களும் நிகழ்ந்தாய். அவர் நினைத்தால் சிறந்த போனவர்களும் எழுந்து வருவார்கள். என்ன புலவர்கள் நினைத்தால் என் அண்ணனை மீண்டும் எழுப்பி தர முடியுமா? அவரை நான் காண முடியுமா? அவரை அரியணை ஏற்றி மகிழ்ந்தல் கூடுமா? குமணவல்லாகிய என் அண்ணனை கண்டு இந்த நாட்டு மக்கள் பகிரபடி மகிழ்ச்சி அடைவதை நான் காண முடியுமா? அப்படி நடக்கும். ஆனால் இந்த தலையை நன்றாக உற்றிருப்பார். வேண்டாம் வேண்டாம் புலவரே, இதை மீண்டும் மீண்டும் என்னை பார்க்க சொல்லாதீர்கள். உன் அண்ணனது அன்புக்குரிய ஈழத்து சிற்பி செய்த வடிவமே இது. வடிவமாயிரு, ஈழத்து சிற்பி செய்த வடிவமாயிரு. சற்று நேரத்தில் என் ஈழக்குலை நடுங்கிவிட்டது. கலைஞரிடத்திற்குட்பட்டதும் மனிதர்களின் வெட்டுண்ட தலை போல காட்சி தருகிறது. புலவர் ஆலயம் கைப்பட்டதும் உன் உள்ளத்தில் உணர்ச்சியை தூண்டுகிறது. உன் உண்மை அன்பினை எழுப்ப செய்கின்றது. ஈகவரலாகிய குமரனை கொல்ல யாருக்கு மனம் வரும்? உங்கள் அண்ணனை சென்று காண்போம். அரியணை என்று அழகு பார்ப்போம். வாருங்கள் புலவரே, இப்பொழுதே காட்டிற்கு செல்வோம். அரண்மனையிலாவது புலவர்கள் நம்மை காண வருவார். இந்த ஆளில்லா காட்டில் யார் நம்மை காண வருவார்? ஒரு சிறிய நாடகம் ஆடினேன். என்ன நாடகம் ஆடினீர்களா? ஆமாம், நாடகம் தான். உன் தம்பியும் ரத்த பிணைப்பல்லவா? உன் குணம் அவனுக்கு இருக்கும் என்று நினைத்தே அவ்வாறு செய்தேன். உன் தம்பி நிரூபித்து உன்னை கொன்றதற்கு வருதி குடித்தான். உன்னை காண இங்கு அழைத்து வந்துள்ளேன். அவனை மன்னித்து ஏற்ற அறிவுரை வேண்டும். மீண்டும் நாட்டை ஆள வேண்டும். நாட்டை நான் ஆனால் என்ன, என் தம்பி ஆனால் என்ன? நாங்கள் இருவரும் உடல் மட்டும்தான் வெவ்வேறு, உள்ளம் ஒன்றென்றே நான் கருதுகிறேன். ஆமண்ணா, உங்கள் உள்ளம் புரியாமல் நான் தவறையிட்டு விட்டேன். என்னை மன்னியுங்கள். நாட்டை தாங்கள் தான் ஆட்சி புரிய வேண்டும். இருக்கட்டும் இருக்கட்டும் இளங்குமணா. புலவரே, உங்கள் அறிவு திறத்தாலும் சாதுரியத்தாலும் எங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்ததற்கு உங்களுக்கு நிச்சயம் பரிசுட்டேன். அரண்மனைக்கு சென்றதும் உங்களுக்கு பரிசு அளிக்கின்றேன். மிக்க நன்றி மன்னா. ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டுமானால் பசி கிளி பகை இல்லாமல் மக்களும் அரசரும் ஒற்றுமையோடு இருந்தால்தான் நாடு சிறப்படையும், மக்களும் சிறப்பாக வாழ்வார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை நீங்கள் உணர்த்தி உள்ளீர்கள். எங்களுக்கு உணர்த்தியதற்கு மிகவும் நன்றி. நாங்கள் சென்று வருகிறோம். சென்று வருகிறோம். நாமும் செல்வோம். பெருமையும் கொடை வள்ளல்களின் புகழும் என்றென்றும் வாழ்க. நன்றி.